லட்சக் கணக்கான ஆடியோ பாட்காஸ்டர் வாத்த ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்டர் வாத்த ஆப்ல பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்த ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்துல இருக்க கப்பல் தளத்துல கிரேன் உடஞ்சதுனால 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சோக சம்பவத்துல ஒருத்தர் காயமும் அடைஞ்சிருக்காரு. இந்த செய்தியை போலீஸ் துணை கமிஷனர் சுரேஷ் பாபு உறுதிப்படுத்திருக்காரு. சரக்கு பளு ஏற்றும் சோதனையின் போது கிரேன் உடஞ்சிருக்கிறதா முதல்கட்ட தகவல் வெளியாயிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோக்களும் இப்ப வெளியாயிருக்கு. பெரிய சத்தத்தோட கிரேன் அப்படியே கீழே விழுது. கிரேன் பக்கத்துல நின்றுட்டு இருந்தவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத வகையில இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கிரேன் விழுந்ததுனால 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் சிலர் இதிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் பல பேர் இந்த கிரேன்ல இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இந்த சம்பவம் நடந்த இடத்துல தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய ஊழியர்கள் இது அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க புகைப்படங்களும் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு. எதனால எப்படி இந்த கிரேன் விழுந்திருக்கு அப்படிங்கறத பத்தி முழு விவரம் இன்னும் தெரிய வரல. இது தொடர்பா சம்பவ இடத்துல போலீசார் தொடர்ந்து இப்ப விசாரணைகளை மேற்கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற ஏர்கிராப்ட்ல ரஃபேல் தான் வந்து அதிக தொழில்நுட்பத்துக்கு கூடிய உண்டான ஒரு விமானம். கிட்டத்தட்ட வந்து 4000 கிலோமீட்டர் வந்து இது கண்டினியூஸா டிராவல் பண்ண முடியும். இதே நீங்க சைனாட இருக்க J20 எடுத்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2000-2200 கிலோமீட்டர் தான் போக முடியும். போன வருஷம் வந்து விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள் வந்து சிஸ்டினா வந்து அடிக்கணும் அப்படின்னா நான் இங்க இருந்து தாண்டி போய் தான் ஆகணும், அதனாலதான் அவர் தாண்டி உள்ள போனார். இப்ப இதே நேரத்துல ரஃபால் எடுத்திருந்ததுன்னா இந்தியா பார்டர்ல நம்ம எல்லைக்குள்ள இருந்தே வந்து எதிரி நாட்டு விமானத்தை சுட்டு வீழ்த்த முடியும். மிடில் ஈஸ்ட்ல இருக்க நாடுகள் வந்து இந்த விமானத்தை வந்து அதிகமா வாங்கியிருக்காங்க. இந்த ISIS சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்போட பிரெசிஷன் டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து மக்களோட மக்களா எல்லாம் ஒன்னா இருக்காங்க. பட் ரஃபேல் யூஸ் பண்ணி துல்லியமா ஒரு பில்டிங்ல ஒரு 5 ரூம் தான் எனக்கு டார்கெட், அதை தான் நான் அடிக்கணும்னா அந்த அளவுக்கு துல்லியமா வந்து இதை வச்சு தாக்க முடியும். நிறைய பேர் சொல்றாங்க சைனாட்ட வந்து நம்ம 5th generation ஏர்கிராப்ட் இருக்கு, நம்ம இப்பதான 4th generation வந்திருக்கோம். அப்படி கிடையாது. அவங்க ஏர்கிராப்ட் வந்து பேப்பர் டு பேப்பர் கம்பேர் பண்ணா வந்து அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்க மாதிரி வந்து ஒரு காமிக்கும். நிதர்சனமா வந்து யுத்தத்துல அந்த விமானத்தை வச்சு அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது. ஒரு விஷயம் பிரான்ஸ் வந்து வாங்கினதுக்கான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விமானத்தை வந்து சைனாவுக்கும் சைனாவோட நட்பு நாடுகள்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து அவங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. இந்த 5 விமானத்தால வந்து நாளைக்கு ஜெயிச்சிருவோமா அப்படின்னா இதை மட்டும் வச்சு நம்ம ஜெயிக்க முடியாது. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.